நம்முடைய தலைமை மந்திரியினுடைய அறிவிப்போடு இன்றைக்கு பூங்குளம் கிராமத்திற்கு வரவேற்றிருக்கிறோம். பூங்குளம் கிராமத்தில் உங்கள் மண்ணில் மீனா திருப்பதி அவர்களும் ஒன்றை குழு உறுப்பினராகும் சனிக்கர் அவர்கள் சனிக்கர் ஒன்றை குழு உறுப்பினரும் மீனா திருப்பதி அவர்கள் கூட்டுத்தாமியும் இந்த மூவரும் வெற்றி பெறவு செய்வதற்காக நம்முடைய மண்ணின் மைந்தரும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அண்ணன் வீடு கொடுப்பது இலவச வீடுகளாக வழங்க வேண்டும் என்ற திட்டம் ஒரு நயா பைசாக்களை அந்த அரசு செய்த தவறை நாமளும் தவறு செய்யக்கூடாது. எவருக்கும் 10 பைசா இல்லாத தகுதி உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் வீடு வழங்கலாம் என்ற திட்டம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் இந்த நகரத்திலிருந்து கிராமத்திலிருந்து ஒரு நகரத்துக்கு செல்லுவென்றால் அதுக்கு 1 லட்சம் இலவச மின்சாரம் தடையில்லாமல் யார் யார் மனுக்கள் செய்தார்களோ அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இலவச மின்சாரம் கழக தலைவர் அறிவித்திருக்கிறார்கள். அதையும் உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு இந்த ஒன்றிய குழு உறுப்பினர்களையும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினரையும் அந்த ஊராட்சி மன்ற தலைவர்களையும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அது வெற்றி பெற செய்தால்தான் இந்த குண்டும் குடியுமாக இருக்கின்ற சாலையை செப்பனை செய்வதற்கு சிமெண்ட் சாலை தார் சாலை பேரத்தில் ஒருவராக நாங்களும் இருந்து இந்த பணி செய்வதற்கு நீங்கள் முனிவேல் பி.எம். முனிவேல் அவர்களுக்கு உதவி பொருட்செனலும் அதே போல சங்கருக்கு உதவி பொருட்செனத்திலும் மீனா திருப்பதிக்கு பூட்டுச் சின்னத்தில் பூட்டுச்சின்னத்தில் ஓட்டு போட என்ன பூட்டுச்சின்னா டேப் கனெக்ஷன் கொடுப்பாங்க, வரி பாக்கி வசூல்பாங்க, இல்ல வரி தள்ளுபடி பண்ணுவாங்க, அந்தோடு தெருக்கால் வாயில சுத்தம் பண்ணுவாங்க, லைட்டுகளை போடுவேன். கமிஷன் கலெக்ஷன் கரெக்ஷன் என்ற அடிப்படையில் ஆட்சி நடத்தி போய்விட்டார்கள். அதனால நம்ம ஆட்சி என்னன்னு சொன்னா அவர்கள் சொன்னாங்க கண்ணு கிட்ட சொல்லாத வரைக்கும் எதிரி யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா 100 ஆண்டு காலத்துல இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு தளபதி அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை தயார் செய்து விட்டார்கள். இன்னும் எந்த கும்பலாலும் இந்த ஆட்சி அகற்றவே முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக ஆட்சி பொறுப்பில் இருக்கும். மக்கள் சேவை செய்வார்கள், மக்கள் பிரச்சனையை தீர்ப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து விவசாய பெருங்குடி மக்கள் இந்த பகுதியில் இங்கிருக்கிற பட்டு வாழை பல்வேறு பயிர்கள் செய்கின்ற விவசாயிகள் செழிப்படைய வேண்டும் என்று சொன்னால் இந்த டேம் வசதி எல்லாம் கூட உரிய வேலை நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார். அந்த நீர்வளத்துறை அமைச்சரிடம் சொல்லி உடனடியாக எங்கெங்க நாம் டேம் செக் டேம் கட்ட முடியும், எங்க டேம் உற்பத்தி பண்ண முடியும் என்ற நிலையில் மாறுவதற்கு நம்முடைய அமைச்சரிடம் கொடுத்து அதை தலைவரிடம் அவர் உடனடியாக அதை செய்து அதுக்குரிய நிதிகளை பெற்று தரக்கூடிய ஆள் நம்முடைய அமைச்சரே, நம்முடைய மாவட்டத்திலே நம்முடைய மன்னத்து சொந்தக்காரர் இங்கே இருக்கிறார். அதை நம்முடைய கழகத்தினுடைய எம்பி அவர்களிடம் எடுத்து சொல்லி அதனுடைய நிதிகளை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும், எவ்வாறு நிதிகளை பெற வேண்டும் என்ற நிலை உருவாக்குவார் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்போது நம்முடைய வேட்பாளர் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பி எம் முனிவர் வாக்கு சேகரிப்பார். வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கா. தேவராஜ் அவர்களை, வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்ற வேலூர் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய மண்ணின் மைந்தருடைய திரு குமாரர், எங்களுடைய இளைய மண்ணின் மைந்தர் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கு முதற்கண் வணக்கம். நான் 1996 ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவராக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட பொழுது நம்முடைய மாவட்ட கழக பொறுப்பாளர் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக இங்கு போட்டியிட்டார்கள். எங்களுக்கு எல்லாம் அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர், இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இதே இந்த இடத்திலே நின்று எங்களுக்கு வாக்கு சேகரித்தார்கள். அதே போல இன்று ஒரு 25 ஆண்டு காலத்திற்கு பின்னால் அவருடைய மகன் நம்முடைய வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களிடத்திலே எங்களுக்காக வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் எங்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அதே போல ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியிருக்கின்ற மீனா திருப்பதி அவர்களுக்கு பூட்டுசாமி சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஒன்றிய குழு உறுப்பினராக நிறுத்தப்பட்டிருக்கிற சங்கர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நான் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை இதே இடத்திலே மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களை அழைத்து தூக்கு விழாவை நடத்தி இந்த கிராமத்திற்கு அனைத்து பகுதிகளுக்கும் சாலை வசதி, 14 மேல்நீர் தேக்க தொட்டிகள், இப்படி சிமெண்ட் சாலை, எண்ணற்ற பல பணிகளை எல்லாம் பெருவிளக்கல் என்று அனைத்து பணிகளிலும் அன்றைய காலகட்டத்தில் 1 கோடி ரூபாய் செலவிலேயே செய்து முடித்தேன். உறுப்பினருக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம், உதயசூரியன் சின்னம், உதயசூரியன் சின்னம் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும். உங்களுக்காக பணி செய்ய எங்களுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூங்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட வாக்காளர் பெருமக்களே, நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் மத்தியில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் மண்ணின் மைந்தன் அண்ணன் முனிவேல் அவர்களுக்கும் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட இருக்கக்கூடிய சகோதரர் திரு எஸ். சங்கர் அவர்களுக்கும் தலைவர் பதவிக்கு, கிராம தலைவர் பதவிக்கு போட்டியிருக்கக்கூடிய சகோதரி திருமதி மீனா திருப்பதி அவர்களுக்கும் வார்டு மெம்பராக போட்டியிடக்கூடிய 1வது வார்டுக்கு போட்டியிடக்கூடிய கவிதா அவர்களுக்கும் அனைவருக்கும் நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மீனா அவர்களுக்கு பூட்டுசாமி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக அந்த பகுதிக்கு வந்திருக்கோம். யார் யார் எந்த சின்னத்தில் நின்னாலும் சரி, இங்க நிக்கிற ஒவ்வொரு வேட்பாளரும் மு.க. ஸ்டாலின் தான். ஏன்னா இந்த வேட்பாளர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டது அவர் கையெழுத்து போட்டு அனுப்பி இருக்கிற ஃபார்ம்ல தான் இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எந்த திட்டங்களா இருக்கட்டும், சாலை வசதிகள், கால்வாய் வசதிகள், அந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடியவர்கள் இவங்க 3 பேர் தான். இந்த தேர்தலுக்கு தயவுசெய்து நீங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள், நண்பர்கள்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். தமிழ்நாடு பூரா உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்பதான் இந்த தேர்தல் நம்ம ஊர்ல நடக்குது. 2 வருஷமா இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலுக்கு முன்னாடி நாங்க 10 வருஷமா கேட்டுட்டு இருக்கோமே இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்துங்கன்னு. அப்போது ஆண்டு கொண்டிருந்த அதிமுக ஆட்சி அதை பத்தி கவலைப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு முதலமைச்சர் மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு ஒரு நிதியை ஒதுக்குறாருன்னா பூங்குளத்துக்கு இந்த ரோட போடணும் நிதியை ஒதுக்குவார். இதுக்கு ஒரு 20 லட்சமோ 50 லட்சமோ நிதியை ஒதுக்குவார். ஆனா அந்த பணத்தை இன்னைக்கு தேதி வரைக்கும் அதிகாரிகள் கைக்கு போகும், கலெக்டருக்கு போகும். கலெக்டர் உடனே அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடுவார். கடைசியில பிடிஓவும் அது கீழே இருக்க அதிகாரிகளும் இந்த ரோட போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த சாலையோட தரத்தை பார்க்கணும்னா அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த ஊருக்காரங்க கிடையாது, அவங்க எல்லாம் வெளியூருக்காரங்க, சம்பளத்துக்கு அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள். ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய முனிவேல் அவர்களும் திருமதி மீனா அவர்களும் சங்கர் அவர்களும் இந்த ஊருக்காரங்க. இந்த ஊர்ல ஒரு சாலையை போடுறாங்கன்னா அவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்க அனுப்புனீங்கன்னா முதல்ல அவங்க கேட்பாங்க, முதல்ல எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்க, இந்த பணத்துக்கு எவ்வளவு மீட்டர் சாலை போடணும், எவ்வளவு தாறு கலக்கணும், எவ்வளவு ஜல்லி வைக்கணும்னு ராத்திரி பகலும் கண்ணு முழிச்சு உட்காந்து தரத்தோட போடுவாங்க. ஏன்னா இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட நாளைக்கு மினுவேலும் மீனாவும் சங்கரும் ரோட்ல நடந்து போனாங்கன்னா கேப்பீங்க, என்ன ரோடு போட்டிருக்கிற, நீ உனக்கு ஓட்டு போட்டன, என்ன ரோடு போட்டிருக்கேன்னு கேப்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? அதனாலதான் நாங்க எப்பவுமே வேட்பாளர்களை அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். முனிவேல் உங்களுக்கு புதுசு கிடையாது. சொன்னாரு அவர் பேசும்போது, 25 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்து அந்த காலத்தே 1 கோடி ரூபாய் பணத்தை இந்த பகுதிக்கு வாங்கி செலவு பண்ணி திட்டங்களை கொண்டு வந்திருக்காருன்னா உண்மையிலே பெரிய விஷயம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது முடியல. முனிவேலை பத்தி சொல்லவே வேணாம். ஒரு உண்மையை சொல்றான் தேவராஜ் வச்சுக்கிட்ட. இந்த மாவட்டங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டு, ஒன்றியங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டு கட்சியில வந்து இந்த பகுதிக்கு ஒரு ஒன்றிய கழக செயலாளர் நியமிக்கப்படணும்னு வந்த உடனே அந்த லிஸ்ட பார்த்தாரு, எந்தெந்த ஊர்லாம் வருதுன்னு. அதுல பூங்குளம்ன்ற ஒரு ஊரை பார்த்த உடனே அப்பா சொன்னாங்க, எங்க அப்பா துரைமுருகன் அவர் சொன்னாரு, முனிவேலை தவிர யார் அங்க போடுவா, முனிவேலை போடியா முடிச்சனால. அந்த அளவுக்கு அவர் பேர் வாங்கி இருக்கக்கூடியவர். மற்றவங்களுக்கு எல்லாம் விலாசம் வேணும். ஊருக்குள்ள வந்தா, எங்க வீட்டுக்கு வந்தா அமைச்சரை பார்க்கணும்னா விசிட்டிங் கார்டு கொடுத்து அவங்க இவங்க சொன்னாங்க சிபாரிசு லெட்டர் வேணும். முனிவேலுக்கு அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து தனக்கு தேவையானதெல்லாம் கெடுபடியா கேட்டு வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியதான் முனிவேல் அவர்கள். ஆகையால அவருக்கு நீங்க வாக்குகளை கொடுக்கணும். அதே மாதிரி மீனா அவர்களுக்கு சங்கர் அவர்களுக்கும் நீங்க வாக்குகளை கொடுக்கணும். எந்த ஒரு திட்டங்கள் உங்க பகுதியில் வரணும், ஒவ்வொரு கிராமமா போறோம், ஒவ்வொரு வீடு வீடா வாக்குகளை கேட்கிறோம், இந்த உள்ளாட்சி தேர்தலில் கேட்கிறோம். நாங்க கேட்கிற நாங்க திமுக நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் ஐயா பதவியில் வந்து உட்கார்ந்துட்டார். நம்ம ஊர்ல ஒரு பியூன் வேலை கிடைச்சா கூட உடனே கடா வெட்டி அந்த ஊர்ல இருக்க ஜனங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு ஒரு கொண்டாடுவோம். ஆனா அது கூட வேணாங்க, ஏதோ ஒரு சமாச்சாரம் வந்தா கூட உடனே அதுக்கு ஒரு பார்ட்டி வச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். 10 வருஷ காலம் திமுக ஆட்சியில இல்ல. கலைஞர் இறந்து போய் வருஷக்கணக்கில் ஆயிடுச்சு. ஆனாலும் கலைஞர் இறந்தாலும் சரி, அவரோட ரத்தத்தை கோடு போட்டு இந்த கருப்பு சோப்பு கொடி இருக்கு, இது அண்ணா கண்டுபிடிச்ச கொடி. அதுக்கு என்ன கலர் வைக்கணும்னு அண்ணா கலைஞர்கிட்ட அண்ணாதுரை அவர் வந்து அன்னைக்கு இருந்து அறிஞர் அண்ணா கேட்டார். உடனே கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு, ஒரு கத்தி எடுத்து கையை கிழிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து அந்த கொடியில தடவி மேல கருப்பு கீழே சிவப்புன்னு சொல்லி கொடுத்தவர் தான் கலைஞர். அப்பேற்பட்ட இந்த கொடிக்கு சொந்தக்காரர் தான் திமுக அண்ணா. அவன் கலைஞரும் அவரு உயிரோட இல்ல. இங்க ஒரு அராஜக ஆட்சி நடந்துட்டு இருந்தது, அதை விரட்டி அடிக்கணும்னு முடிவு பண்ணார் எங்க தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஊர் ஊரா கிராம கிராமமா போனார், போய் வாக்குகளை கேட்டார். மக்கள் அள்ளி போட்டாங்க, வாக்குகளை போட்டு இன்னைக்கு முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கார். திமுக ஆட்சி கட்டில உட்கார்ந்து இருக்கு. என்ன திட்டங்கள் வேணும் நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய பகுதி ஜனங்களை கேட்கிறேன். இந்த ஊர்ல முதியோர் பென்ஷன் இருக்கும். இந்த முதியோர் பென்ஷன் எங்க தலைவர் சொல்லியிருக்கார், அசம்பிளிலேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்கார், சட்டமன்றத்தில் சொன்னார். யார் யாரெல்லாம் முதியோர் பென்ஷன் கேட்டிருக்காங்களா தாய்மார்கள், யாருக்கெல்லாம் விடுபட்டு இருக்கோ அவங்க எல்லாருக்கும் கொடுன்னு சொன்னார். கூட ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னார். என்ன சொன்னார்? லஞ்சம் லஞ்சம் வாங்காம கொடு, வாங்கினீங்க தெரிஞ்சது பட்டை உரிச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதிமுக ஆட்சியில நான் கேட்கிறேன், அதிமுக ஆட்சியில ஒவ்வொரு முதியோர் பென்ஷன் வாங்குறதுக்கும் அப்ளிகேஷன் இந்த கையில வாங்குவா, பணத்தை இந்த கையில காட்டி கொடுன்னா எவ்வளவு 7,000 கோடி 8,000 கோடி 10,000 கோடின்னா. ஆனா இந்த அராஜகத்தை எல்லாம் ஒழிச்சு கட்டணும்னா இன்னைக்கு ஆட்சி மலர்ந்து இருக்குது. இன்னைக்கு நீங்க முனிவேல் அவர்களையும் மீனா அவர்களையும் சங்கரையும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச உடனே, ஏன் தேர்தல் முடியணும், நான் இப்பவே சொல்றேன், இவங்கதான் ஜெயிக்கிறாங்க, இவங்கதான் பதவிக்கு வராங்க. இன்னைக்கு தாழ்ந்தவனே இன்னைக்கு பொழுது கையத்துக்குள்ளவே நான் சொல்றேன், இந்த முச்சத்திலிருந்து சொல்றேன், துரைமுருகன் மகனா சொல்றேன், நீங்க எந்தெந்த தாய்மார்களுக்கு எல்லாம் முதியோர் பென்ஷன் விட்டு போயிருக்கோ உடனடியாக ஒரு ஃபார்ம் எடுத்து ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து உங்க விலாசத்தோட முதியோர் பென்ஷன் கேட்கறதுக்கான காரணத்தோட இவங்க 3 பேர்கிட்ட மனுவை கொடுங்க. உங்கள் சகோதரா இருக்கக்கூடிய சங்கர் அவர்களுக்கும் வார்டு உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.